அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஈசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம் இதில் இன்றைக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் இதோட உங்களுக்கு இந்த கொஸ்டினோடய எல்லா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் ஆயிடும் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க த்ரீ பை சிக்ஸ்டீன் கமா ஒன் பை எயிட் கமா ஒன் பை டுவெல் கமா ஒன் பை எயிட்டீன் அப்புறம் எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க இந்த தொடர் வரிசையோட அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம இதுக்கு இந்த சீரிஸ் இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா ஜிபியா அப்படிங்கிறது கொடுக்கல அதாவது கூட்டு தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையா அப்படிங்கறது கொடுக்கல அப்போ நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏபி ஜிபிக்கு ஃபஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஏபியில் இருக்கான்னு செக் பண்ணலாம் அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கான்னு செக் பண்றதுக்கு டி டூ இது வந்து டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ இது டி போச்சுக்கோங்க ஏபி இருக்கும்போது டி ஒன் பார்ப்போம் என்ன கிடைக்குதோ அதே இது அடுத்ததுல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணோம்னா அதே மாதிரி டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்வலா இந்த ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சுன்னா அந்த சீரீஸ்ல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜிபிக்கு என்ன பண்ணுவோம்னா டி டூ டிவைட் பை டி ஒன் இதை இதை வந்து செக் பண்ணுவோம் காமனாக இந்த டேம் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டி டூ மைனஸ் டி ஒனுக்கு பார்க்கலாம் பாருங்கள் ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறது கூட இல்லை ஆன்சர் சீக்கிரம் போட்டலாம் நானும் தெரியாத எங்கே இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அதுக்காக தான் சொல்கிறது அப்போ ஒன் பை எயிட் T2 டூ 1 ஒன் பை எயிட் மைனஸ் த்ரீ பை சிக்ஸ்டீன் போடுறோம் உங்களுக்கு உங்களுக்கு எல்சியம் எடுத்திங்கன்னா 16 இங்கே 2 போடுவோம் ஸோ so, 2 மைனஸ் த்ரீ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் வருது இது வந்து first one ஒனில் கிடச்சிருக்கு அதே மாதிரி T3 த்ரீ மைனஸ் போடுங்க டி த்ரீங்கிறது என்னது 1 பை 12 மைனஸ் ஒன் பை எயிட் போடுறோம் அப்போது உங்களுக்கு LCM வந்து 24 ஃபோர்னு வரும் இங்கே எடுத்தோம் ட்வெண்ட்டி ஃபோர்னா இங்கே டூ மைனஸ் த்ரீ கிடைக்கும் இங்கே மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு வருது இப்போ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு சேமாக கிடைக்கல அப்போ இந்த கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஏபி சீரீஸ்ல இருக்காது அப்போ தான் இருக்கு அப்படின்னு இது பண்ணிக்கலாம் ஜிபி அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அதாவது பெருக்கு தொடர் வரிசை அப்போ டி டூ டேம் டி டூ இன் டிவைட் பை டி ஒன் அப்போ டிவிஷனில் எகெயின் டிவிஷன் வச்சுன்னா நம்ம ரெசி ப்ரோக்ரே இருக்கலாம் சிக்ஸ்டீன் பை த்ரீ அப்படின்னு இப்போ இதை அடித்தோன்னா டூ அப்போ உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆர் ஈக்குவல் டு டூ பை த்ரீ அப்படின்னு கிடைச்சிருக்கு இதே இது அடுத்த டேர்மில் இருக்கான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டி த்ரீ டிவைட் பை டி டூவும் போடலாம் இன்னொரு டேர்ம் சொல்கிற பாருங்க ஒன் பை டுவெல் இன் டூ எயிட் பை ஒன்னுன்னு வரும் இங்கே அடிச்சோம்னா டூ டைம்ஸு இது த்ரீ டைம்ஸ் டூ பை த்ரீ அப்போ காமன் டேம் டூ பை த்ரீங்கிறது ஆறுங்கிறது டூ பை த்ரீ அப்படின்னு இருக்கு அப்போ நம்ம இங்கே ஒன் பை எயிட்டீன் ஒன் பை எயிட்டீனுக்கு அடுத்த டேம்ங்கிறப்ப டூ பை த்ரீயை மல்டிப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிரும் இது எதையோ அடிச்சோம்னா நைன் டைம்ஸ் கிடைக்கும் அப்போ ஒன் பை டுவெண்ட்டி செவன் நம்மளோட ஆன்சர் என்னது ஒன் பை டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் டர்ம் ஆஃப் தீக்வன்ஸ் ஒன் பை டூ ஒன் பை சிக்ஸ் ஒன் பை டுவெல் ஒன் பை டுவெண்ட்டி எக்ஸெட்ரா இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் நம்பர் சீக்வன்ஸ்ல இருக்கு இங்கே இதுக்கு அடுத்து ஒன் பை டுவெண்ட்டிக்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு பாக்கணும் இதுலயும் நம்ம ஜிபியா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரியே செக் பண்ணிக்கோங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா நியூமரேட்டர் எல்லாமே ஒரே மாதிரி ஒன் பை டூ ஒன் பை சிக்ஸ் ஒன் பை ட்வெல் ஒன் பை டுவெண்ட்டின்னு இருக்குது அதுக்கடுத்து ஆன்சர்ஸ்லையும் எல்லாமே ஒன்னுன்னு கொடுத்துருக்கு அப்போ நியூமரேட்டில் எந்த சேஞ்சஸ் இருக்காது அதனால நம்ம ஏபிஜிபி எல்லாம் செக் பண்ணாமல் இதை மட்டும் செக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டூக்கும் சிக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள் இந்த ரெண்டுக்கும் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் ஃபோர் இருக்குது சிக்ஸுக்கும் டுவெல்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சிக்ஸு அதுக்கடுத்தது எயிட்டு அப்போ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்குது இங்கே ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்போ அதுக்கடுத்து டூ டூவாக ஆட் ஆயிருக்கு அப்போ இங்கே டென்னுன்னு வந்திருக்கும் அப்போ ஒன் பை 20 அடுத்தது உங்களுக்கு ஒன் பை என்னன்னு வரும் தேர்ட்டி அப்படின்னு வரும் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது ஒன் பை தேர்ட்டி இப்போ நீங்கள் டூ ஆட் நம்ம இங்கே டென் ஆட் பண்ணோம் அப்போ கூட டென் ஆட் ஒன் பை தேர்ட்டி நம்மளோட ஆன்சர் ஏ இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது சேனலை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி பெல் பட்டனையும் பண்ணுங்கள்